எல்லாம் ஏறாங்க. தக்காளி வேலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி 40 பார்த்தா மறுநாள் 60 70. என்னதான் வாங்குறது, எப்படி சாப்பிடுறது, எல்லாமே விலை ஏற்றம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வாழ்றது கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா எல்லா பொருளும் விலை ஜாஸ்தி, எதுவுமே கம்மி இல்லை. நம்ம ஒரு 50,000 60,000 சரக்கு போட்டோம்னா அந்த பாதிக்கு பாதி கூட தேத்த முடியும். இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த ஆட்சி வந்தா நல்லா, எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் வந்து எப்பயும் படுறவங்க பட்டுந்தான் இருக்கணும். என்ன பண்றது, நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க, ஹை கிளாஸ்க்குறவங்க பாதிக்கல, நடுத்தரங்கிறவங்க தான் பாதிக்கிறாங்க. டே போயினா இந்த சாதாரண மக்கள்லாம் எல்லாம் உங்களோட போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதே போல போச்சுன்னா மக்கள் விவசாயம் குடிக்கிறது விட காய்கறி வாங்கி சாப்பிட்டு செத்துருவாங்க. திட்டம் போட்டு செலவு பண்ணாதான் முடியும், இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். டே போயினா இந்த சாதாரண மக்கள்லாம் எல்லாம் உங்களோட போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். எல்லாத்தையுமே மக்கள் மேல வாங்கி திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, மக்களை வச்சுதான் அவங்க முன்னேறனான்னு பாக்குறாங்க. நாங்க இது செய்யறோம் அது செய்யறேன்னு வராங்க, ஆனா யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. எந்த கட்சி வந்தாலும் சரி, எல்லாம் ஏறாங்க. தக்காளி வேலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி 40 பார்த்தா மறுநாள் 60 70. என்னதான் வாங்குறது, எப்படி சாப்பிடுறது, கிலோ பீன்ஸ்ல இருந்து எல்லாம் எல்லாமே விலை ஏற்றம். போற வரைக்கும் பிபி விலையும் ஏத்துறாங்க. மாசம் மாசம் இபி பில் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது 500 விடல, 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதை வட்டி முதலமா வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட். மக்கள் பார்த்தாலே பயமாகுது, காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தாலே ஐயோ பயமா இருக்கு. வெங்காய தக்காளி விலையிலேருந்து காய்கறி, ஆனால் வருமானம் தான் இல்லை, ஆனால் விலைவாசி குடிக்கினே போகுது. அந்த வருமானத்துக்கு வழி என்ன பார்க்கலாம், இந்தமாரி விலைவாசி ஏற்றினா இப்போ நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம். வருமானம் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்லாம், இப்போ வருமானம் இல்லாதவங்களுக்கும் அதே விலைனா எப்படி வாங்கி சாப்பிட முடியும், ரொம்ப எது சொல்லி முடியும். இந்தமாரிலாம் ஒரு நடக்கவே கூடாது நாட்டில், ரொம்ப கஷ்டம்தான் சார், கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ மின்சார கட்டணம் வேறு கூட்டியிருக்காங்க, மின்சார கட்டணம் கூட்டிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஹெவி, எல்லாமே விலை ஜாஸ்தி தான், எதுவும் கம்மிலாம் இல்லை. ஆமாம், ஏன்னா மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும்னா ஓரளவுக்காவது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. ஆமாம், கண்ட்ரோல் மீறி தான் போயிட்டுருக்கு. மக்கள் மேலே தான் சுமக்கிறாங்க, நான் அவங்கள சுமக்கிறாங்க, எல்லா மக்கள் தான் சுமக்கிறாங்க. எல்லா விலையும் ஏற்றனால வேணுன்றதுனால வாங்கி தானே ஆகுது. எவ்வளோ விலை விற்றாலும், எந்த விலையாறினாலும், துணி விலையாறினாலும் சரி, காய்கறி விலையாறினாலும் சரி, எல்லாமே ஏறினாலும் வேணுன்றதுனால தானே வாங்குகிறோம். மக்கள் எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே எல்லாத்தையும் விலைவாசி குறைக்கணும், எங்கெங்கெல்லாம் குறைக்கணும் அங்கங்கெல்லாம் குறைக்கணும். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றி 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 வச்சா மிடில் இருக்கிறவங்களாம் எப்படி வாழ்து, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி வாழ், பணக்காரங்க எப்படின்னு வாழ்ந்து போயிடுவாங்க, மிடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப 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 சிரமமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியல. நம்ம ஒரு 50,000 60,000 சரக்கு போட்டோம்னா அந்த பாதிக்கு பாதி கூட தேற்ற முடியல. ஆள் சம்பளம் கடை வாடகை எல்லாம் போக எல்லாம் நஷ்டடு தான், நஷ்டம்தான். வியாபாரத்துலேருந்து தக்காளி வியாபாரத்துலேயும் நஷ்டம்தான், இதில் ஒன்றும் லாபம் கிடையாது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வாழ்கிறது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா எல்லா பொருளும் வேலை ஜாஸ்தி, எதுவுமே கம்மி இல்லை. 10 ₹20 ₹30 ₹40 விற்றாவே மக்கள் வாங்குறது கஷ்டப்படுவாங்க. எல்லாம் 80 ₹100 ₹60 இந்தமாரி விலை விற்றா எப்படி மக்கள் சாப்பிட முடியும்? இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஆட்சி வந்தால் நல்லா, எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் வந்து எப்பயும் படுறவங்க பட்டுந்தான் இருக்கணும். அது எப்போ மாற்றம், எப்போ பார்த்தாலும் இப்படி மக்கள் மேலே சுமையை கொண்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? எல்லாம் மக்கள் அதை மக்களுங்க திருந்தணும், திருந்தவும் மாட்டாங்க, என்ன பண்ண நம்பி போடுறாங்க, நம்பி போட்டால் இந்தமாரி ஒரு எல்லாமே அதுதான் சொல்றல, மக்கள் வாழறதுக்கு இது இல்லாம அப்படியே கண்டீர காதலமா தான் இருக்குதுங்க மக்களுங்க. என்ன பண்றது, எப்படி சாப்பிட்றது, ஓடுறது, ஓடி ஆடுறது. இப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, வருமானம் வராங்க, அவங்க பரவாயில்லன்னு நினைக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு வீட்டு வேலைக்கு போனா மாசம் என்ன 1000 ₹1500 தருவாங்க. அதில் அவங்க எப்படி வாங்கி வாடகை வீடு கொடுத்து வாடகை கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு எப்படி பிழைக்க முடியும் அவங்க? என்ன பண்ணுறது, நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க, ஹை கிளாஸ்க்குறவங்க பாதிக்கல, நடுத்தரங்கிறவங்க தான் பாதிக்கிறாங்க. முன்னேறலாம் முடியாது, இனிமேல் பட்டு இறகத்தை வச்சுட்டு காலத்தை கழிச்சிட்டு போக வேண்டியது தான். முன்னேறலாம் முடியாது, பணக்காரவும் ஆக முடியாது, அவ்வளோதான். அவங்கவுங்க சுச்சுவேஷன் அப்படி தான் அமையுது, யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஓட்டு கேட்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க, ஓட்டு வாங்கிட்டோம்னா அவ்வளோதான், மறந்துடுவாங்க மக்களை.
இது செய்கிறேன் அதை செய்கிறேன்னுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸு, டெய்லி கூலி இந்த மாதிரிலாம். ஆமாம் ஆமாம், அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. வேலை மழை காலத்துலலாம் மழை வேலையே இருக்காது, வேலை செய்யலைன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் என்ன மாதிரி கவனிக்க அவங்க எப்படி பண்ணாலும் நம்மளை அடித்தட்டு மக்களாகவே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அவங்க. அப்போ தான் அவங்க மேலே வர முடியும், நம்ம அப்படியே தான் இருக்கணும். எல்லாத்தையும் ஏற்றுட்டு எல்லாமே நிஜமாவே மக்கள் மேலே திணிச்சிட்டாங்க, அவங்க ரிலாக்ஸாக இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். மனசு நொந்து போகிறதுன்னு பேச ஆரம்பிச்சேன்னா நான் அவ்வளோதான் தாங்காது, விட்டுருங்க. இவ்வளோ எமோஷனலாக இருக்குது, அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. அது வீட்டிலேருந்தே புலம்பின்னு தான் வந்தேன், எல்லாம் விலை வேஸ்டியாகிறது. இப்போ மிடில் அங்கே இப்போ பாருங்கள், தக்காளி விலை 90 ரூபா, 100 ரூபா, 60 ரூபா, 50 ரூபா ஆயிட்டே இருக்கு. நம்ம ஒரு 4 நாளைக்கு தான் வாங்கி போகிறோம், அதுக்கே 400 ரூபா ஆயிடுது எங்களுக்கு. இங்கே ஹோல்சேல்னு வரும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஆறுதுனேன், ரீசேலில் போய் நாங்கள் வாங்கினோம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாம் விலைவாசி ஏத்திட்டே இருக்காங்க, குறைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கவர்மெண்ட் நான் நல்லது பண்றேன்றாங்க, 40-க்கு 40 ஜெயிச்சிட்டோன்றாங்க, 100க்கு 100 வாங்கிட்டோன்றாங்க. அதெல்லாம் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் இங்கே எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு புலம்புலங்குற யாரும் இந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்னே தான் அராஜகம் பண்ணி வாங்கியிருக்கணும், அவ்வளவுதான். 40-க்கு 40, 50க்கு 50, இன்னும் மார்க் இன்னும் 100க்கு 100 வாங்கிட்டு மேக்ஸிமம் வாங்கின மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு எல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் ஜீரோவாக தான் இருக்குது, ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியல. இதை பண்ணிட்டான் அதை பண்ணுறான்னு கிட்டக்கு போனால் தான் தெரியுது, எல்லாம் ஓடி போடுறாங்க. அப்படின்னு மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க, ரொம்ப கஷ்டங்க. இப்போ லைஃப்பில் 500 ரூபா சம்பளம் ஆகணும், என்ன பண்ணுவான், எப்படி வீட்டில் குடும்பம் பண்ண முடியும், அது யோசனை பண்ணல. குடும்பம் ரோட்டில் பிச்சை எடுக்க முடியும், என்ன சொல்கிறேன்னா ஓரளவுக்கு தான் சார் லிமிட்டாக இருக்கணும். அநியாயத்துக்கு போய் விலைவாசி ஏறும்போது அந்த கவர்மெண்ட்டு கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும், எடுக்கலையே. தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட், ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.